கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரமோவை பார்ப்போம். நம்ம கார்த்தி எப்படியோ இந்த ஐஸ்வர்யா தான் வந்து பணத்தை திருடுனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே கார்த்திக் நேராக ஐஸ்வர்யா கிட்டே வந்துட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அந்த பையில் இருக்கிற கல் அதை அப்படியே தலையில் எடுத்து கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் செம்மையாக ஐஸ்வர்யாவை விழுத்து கட்டிட்டு வெளியில் வராங்க. அப்போ அபிரமி கேட்குறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததையெல்லாம் சொன்னதோட அபிரமி செம்ம கோவப்படுறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஏன் தான் இப்படி பண்ணுறா, அவளுக்கு பிடிக்கல என்ன விலக வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா நீங்களும் ரெண்டு வார்த்தை அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு அபிராமியும், சரிப்பா நான் ஐசு கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னத்தை நீங்களே திட்ட வந்துட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐசு, உனக்கு தீபாவையும் அந்த குடும்பத்தையும் பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளை மீறி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நானே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, அத்தை நீங்கள் வேணும்னா அந்த தீபாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, இந்த வீட்டில் மகாராணினா அது நான் மட்டும்தான், எனக்கு அப்புறம் தான் எல்லாருமே, எனக்கு என்னமோ அந்த தீபா இந்த வீட்டு கொஞ்சம் வர வர அவள் இந்த வீட்டில் மகாராணி ஆகிட்டா அவள் கைக்கு நான் ஏங்க வேண்டியதாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு தான் நான் மறுவையில் பார்ப்பேன் அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஐஸ்வர்யா. அதுக்கப்புறமா தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன்லேயே ஐஸ்வர்யா என்னென்னமோ பிரச்சனை பண்ணணும்னு பார்க்குறாங்க, ஆனால் நல்லபடியாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து நேராக அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ அபிராமி ரெண்டு பேருக்கும் சூப்பராக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சமயம் அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. அப்போ நம்ம தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா எங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆகிட்டு இதுக்கப்புறமாவது அவளை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் தீபாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.